உள்ளிவாய்க்காது. திரு பிரபாகரன் அவர்களும் அவரை சார்ந்த மக்கள் இன்றுதான் மாறுகிறார்கள். உண்மை மதம் மாற்ற வந்தவர்களே வணக்கம். மீண்டும் ஒரு காணொலியில் சந்திப்பதில் மகிழ்ச்சி. நாங்கள் பெருங்கணிக்கிறோம்டா. யாழ்ப்பாணம் நல்லூர் பகுதியில் அமைந்துள்ள ஜமுனா ஏரிக்கு முன்பாக தான் நிற்கிறோம். இதில் ஜமுனா ஏரிக்கு முன்பாக எங்கள் சிவசேனை அமைப்பின் தலைவர் சஜிதானந்தம் அவர்களெல்லாம் இங்கே வருகை தந்திருக்கின்றார்கள். அதாவது இன்றைய தினம் யாழ்ப்பாண இராச்சியத்தின் கடைசி மன்னன் ரெண்டாம் சங்கிலியன் மன்னனுடைய 405வது ஆண்டு தினம். அந்த ஆண்டு தினத்தினை முன்னிட்டு இங்கே சங்கிலிய மன்னனுக்கான நினைவு நிகழ்வுகள் எல்லாம் நடந்த வண்ணம் இருக்கின்றது. அத்தோடு நாங்கள் இன்றைக்கு இந்த ஜமுனா ஏரிக்கு வந்திருக்கின்றோம். ஜமுனா ஏரியில், அதாவது ஜமுனா இந்தியாவின் ஜமுனா நதியிலிருந்து கொண்டு வரப்பட்ட தீர்த்தம் இந்த ஜமுனா ஏரியோடு இங்கே கலக்கப்படும் நிகழ்வும் இங்கே நடைபெற இருக்கின்றது. சரி, எவ்வாறு இந்த நிகழ்வுகள் நடைபெறுகின்றன, எவ்வாறான இங்கே அதிதிகள் இங்கே வருகை தந்திருக்கின்றார்கள் என்று நாங்கள் இந்த நிகழ்ச்சியில் நாங்கள் தொடர்ச்சியாக நாங்கள் இணைந்திருக்க போகின்றோம். வாங்க. இதில் பார்த்தீங்கன்னா இப்போ சங்கிலிய மன்னனுக்கு மாலை அணிவிக்கிற நிகழ்வு நடக்க போகுது. அந்த நதி தொழிலும் பழக்கம் விட்டு இங்கே சுதந்திர தமிழ் ராஷ்டிரியத்தை வேண்டிய கடைசி நன்னனுடைய அந்த நினைவு நாள் என்றாங்க. அந்த வகையிலே இந்த நன்னாளை பல அரசியல்வாதிகளும் பல
சமூக பெரியார்களும் மறந்து விட்டார்கள். ஏன் சொன்னால் இங்கே எங்களுடைய பல அரசியல்வாதிகள் இழந்த இலங்கையை மீட்டெடுப்பதற்காக நாங்கள் போராடுகின்றோம் என்று நாங்கள் சின்ன வயதில் இருந்த போது தமிழர்களுடைய விடுதலை போராட்டத்தை ஆரம்பித்து வைத்தார் என்று ஒருவர் சொன்னார்கள். ஆனால் இழந்த இலங்கை என்று சொல்லுகின்ற போது அரசு அரசோடு ஒத்த சமய கலாச்சார பண்பாடுகள் விழுமியங்களையும் பாதுகாக்க வேண்டும். நவீன காலத்திற்கு ஏற்ப நாங்கள் நவீன தொழில்நுட்ப விஞ்ஞான அந்த மாற்றங்களை ஏற்றுக்கொண்டாலும் எங்களுடைய சமய கலாச்சார விழுமியங்களை நாங்கள் நோயில் பாதுகாக்க வேண்டியது ஒரு கடமையாகும். அந்த வகையிலே இன்று எங்களுடைய அரசியல் ரீதியாக போராடுகின்றவர்களும் எங்களுடைய அரசியல் ரீதியான அந்த ஒரு தன்னாட்சியை போதுகின்றார்களே தவிர அந்த நேரத்தில் இருந்த சமய கலாச்சார பண்பாட்டு விழுமியங்களை வேண்டுவதற்கு அவர்கள் ஏதோ நிற்கின்றார்கள். இதற்கு மறைமுகமாக ஒரு சில நேற்று நாடுகள் சார்ந்த சமய கலை கலாச்சார பண்பாடு சக்திகள் இயங்குகின்றனவோ என்று ஒரு சந்தர்ப்பம் இருக்கின்றது. அந்த வகையிலே எங்களுடைய இந்த வீர தங்கி மன்னனுடைய அந்த நினைவு தினம் தொடர்ந்து கொண்டாடப்பட வேண்டும். அவருடைய அந்த நேரத்திலே எங்களுடைய தமிழ் ராஜ்யம் எந்த அளவு பல கலை கலாச்சார பண்பாடுகளோடு தன்னாட்சியோடு அவர்கள் விளங்கினார்களோ அந்த அனைத்து அம்சங்களையும் வேணி எங்களுடைய மண்ணிலே மீண்டும் தனித்தோடி வரப்பதற்கு ஆவணம் செய்ய வேண்டும் என்று எல்லோரையும் விண்ணப்பித்து விசேடமாக எங்களுடைய இந்த சிவசேனை அமைப்பின் தலைவர் அவர்கள் அதனுடைய செயலாளர் அவர்கள் எல்லோரும் இந்த தமிழர்களுடைய இழந்த இலங்கையை முழுமையாக மீட்பதற்கு அரசியல் இலங்கையை மட்டுமல்ல அந்த முழு இலங்கையையும் மீட்பதற்கு போராடுகிறார்கள். அவர்களோடும் எல்லோரும் இதை சேர்த்து அந்த முன்னியற்றியிலே இணைந்து அந்த முழுமையான தமிழ் ராஜ்யத்திற்கான முடிவினை பெற வேண்டும் என்றும் எல்லாம் வல்ல இறைவன் அதற்கு துணை நிற்க வேண்டும் என்றும் பிரார்த்தித்து அமைகின்ற நன்றி வணக்கம். வணக்கத்துக்குரிய எங்களுடைய தலைவர் நதியை காக்கின்றோ சச்சிதானந்த அவர்களை மற்றும் சிவசேனையின் தொண்டர்களே தொண்டர்களும் பெருமை மிக முக்கியம். பெரியவர்களே தாய்மார்களே அனைவருக்கும் என்னுடைய பணிவான இன்றைய நிலையிலே நாங்கள் எங்களுடைய பண்பாட்டை என்னுடைய தேசிய அவர்கள் சொன்ன மாதிரி பண்பாட்டை இழந்திருக்கிறோம். அந்நிய மதங்கள் நுழைந்து கொண்டிருக்கின்றன. தெய்வீகமில்லை, ஆலயங்கள் இருக்கின்றன, பூசைகள் நடக்கின்றது. ஆனால் எங்களிடம் ஒற்றுமை இல்லை. ஒற்றுமைக்கு தெய்வீகம் மிக முக்கியம். பல நாடுகள் சென்ற பல விஷயங்களை நுண்ணிப்பாக ஆராய்ந்த வகையிலே முன்னோரிய நாடுகளின் அஸ்திவாரமாக இருப்பது அவர்களுடைய சமயம். ஆனால் நாங்கள் எங்களுடைய சமயத்தை விட்டுவிட்டு மத நல்லிணக்கம் பேசுவது என்பது மிகப்பெரிய மூடத்தம். ஆலயங்களிலே என்னுடைய அனுபவத்தின்படி சில விஷயங்களை நாங்கள் சொல்ல வேண்டும். சங்கிலிய மன்னன் நந்திக்குழியோடு ஆண்டு அந்த பிரிட்டிஷ் என்ற சைவ பண்பாட்டை நாங்கள் மேன்மைப்படுத்துவதற்கு மிக முக்கிய விஷயம் ஆலயங்கள் தோறும் சிவநாம சங்கீர்த்தனம் நடைபெற வேண்டும். சிவனை மேன்மைப்படுத்தி வழிபட்டால்தான் தமிழர்களுக்கு விரிவு சைவங்கள் தலை தோன்றும். அடுத்து போதனை, பிரார்த்தனை, கூட்டு பிரார்த்தனை, போதனை, இந்த இரண்டும் மிக முக்கியம். அதை முடிந்தவரை நீங்கள் உங்களுடைய இடங்களிலே செய்ய பாருங்கள். அது மிக மிக முக்கியமான விஷயம். அதுவை டிவைன் பவர், டிவைன் பவர் இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன். அதாவது தெய்வீகம் மிக முக்கியம். தெய்வீகம் இருந்தால் தான் ஒற்றுமை, ஒற்றுமை இருந்தால் தான் முன்னேற்றம், பண்பாடு இல்லாமல்
ஸோ அந்த தெய்வீகத்தை சின்ன நாட்டில் அவங்க பிரார்த்தனை பண்ணுவாங்க, இஸ்லாமியர்கள் அவங்க பிரார்த்தனை பண்ணுவாங்க. உணர்வு நாடுகளெல்லாம் பிரார்த்தனை நடக்கின்றது, அந்த தெய்வீகத்தான் முன்னாடி பூசை போகாது. ஒன்லி ஆகவே இவனால சங்கீர்த்தனத்தை முடிந்தவரை உங்களுக்குள் நாமத்தை நினைத்துக் கொண்டிருங்கள். எல்லோரும் செலுத்துவோம் நினைக்க நினைக்க தீவிரை மாறும். இதற்கு ஒரு மந்திரம் உலகத்தில் கிடையாது. அந்த ரெண்டு இடத்திலே நாலு தேதமும் அடக்கம், தேதம் நான்கும் என் பொருள் ஆவது நானும் நாமும் நாம சிவ தேவை. இந்த சிவனையும் இருந்தால் தான் திருமூல சிவஞ்சிவீவினையா தீவினை மாறும். ஆகவே எல்லோரும் சிவநாமத்தை எப்போது நினைத்துக் கொண்டு சிவாவை பார்த்து நேர்மைப்படுத்திக் கொண்டு சிவாலயங்களை நேர்மைப்படுத்தி எங்களுடைய மக்களை காப்பாற்றக்கூடிய பொறுப்புகள் எங்களுடைய இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி அமைகிறேன். வணக்கம். நான் போன்முறை அரசு செய்கிறேன். குறைவிலால் நீர்கள் வாழ்க்கை நான்வரை அறங்களும் நன்றகம் விழுந்து மேன்மை கொடுத்துள்ளே நான் எட்டாவது நினைவு நாளிலே கூடியிருக்கின்ற பெருமக்கள் அழியார் விவரானந்தர் அவர்களே, பிரபத்தில் பேசுகிற அவர்களே, பெரும் தரவந்தர் சி எஸ் பேரம்பலம் ஐயா அவர்கள் பெருமகனார், பெரும் தனவந்தர் பேராசிரியர் தேவராஜ் அவர்கள், கால குழந்தையாக வந்திருக்கின்ற பெரு குழந்தை அவர்கள் தாயார், ஏராளமாக நண்பர்கள் நண்பர்கள் சொன்னார்கள். இந்த மண் ஒரு வீர மண், இந்த மண்ணிலே நிற்கும்போது உடம்பு உள்ளது தானாகவே சொல்லுது. போராட்டங்கள் ரெண்டாண்டுகள் 2000-3000 ஆண்டுகளாக இந்த மண்ணிலே ஆட்சி அமைச்சு தொடர்ச்சியாக ஆட்சி, ஒருபொழுதும் இடையூறு இல்லாமல் ஆட்சி. நாங்கள் வரலாற்றை எழுதவில்லை, எங்களுக்காக எழுதியவர்கள் இடைவெளியை விட்டு எழுதியிருக்கிறார்கள். அதனாலே நாங்கள் இப்பொழுது மீண்டும் வரலாற்றை எழுத வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். நான் வரலாற்றை படித்து தொடர்ச்சியாக இடைவிடாது இந்த மண்ணிலே 2000-3000 ஆண்டுகளாக ஆட்சி நடந்தது. நல்லூரிலே நடந்தது, பூதறிஞர் மஞ்சிலே நடந்தது, தொடர்ச்சியாக அந்த ஆட்சியினுடைய இறுதி 405 ஆண்டுகளுக்கு இதே இடத்திலே முடிய நண்பர் இழந்தோம், நிறைமை இழந்தோம், அரசவை இழந்தோம், ஆட்சியை இழந்தோம், பரங்கிகள் பரங்கிகளுடைய பழக்க உள்ளவர்களை நாங்கள் கைவிடாமல் இருக்கிறவரை தங்கிலே நாங்கள் தங்கிலே நாங்கள் திரும்ப திரும்ப நினைவுகூறுவதற்கு மரங்கிகளை பிறந்ததைதான் உறக்கத்திலே விட வேண்டும். பரங்கிகள் திறக்கத்திலே இருக்கின்றன, பரங்கிகள் அறந்து போயிருக்கிறது, நாங்கள் மீட்டெடுக்கிறோம். இது இன்றைக்கு வைகாசி மாதம் தேய்பிறை 8வது நாள், சித்தமி நாளை 9வது நாள். இந்த நாளில் தான் தங்கிலேன் இந்த இந்த இதே இடங்கள் இந்த மண்ணிலே தான் வெளிப்பட்டார். அவனை பற்றிய செய்தியை நாங்கள் அறிவோம். கோரைச்சந்தூர் வரலாற்று எழுதி அதை வச்சு கொண்டு சொல்கிறோம். அவனை போட்டு கோவாக்கு சொன்னார், நான் கோவாக்கு போனேன். போய் ஒவ்வொரு கல்லறையாக தமிழ் பேர் எங்கே இருக்குமான்னு கேட்டேன், தமிழ் பேரை காணவில்லை. ஏதாவது யாழ்ப்பாணம் தொடர்பாக இருக்குமான்னு கேட்டேன், அங்கு தங்கிலே இருக்கு. கொண்டு சென்றதாகவோ அங்கே தூக்கிலிட்டதாகவோ, தூக்கு மரங்கள் மூன்று கோவாவில் எல்லாம் வந்து அந்த வரலாற்று அங்குள்ள போத்துக்கை அறிஞர் போத்துக்கையை மொழி சென்று அவங்க அந்த ஏடு பார்த்து
யாழ்ப்பாணத்திலிருந்து வந்ததாகவும் அல்லது சங்கிலி மன்னர் பேசியோ அது கிடையாது. நான் என்ன உயரத்திலிருந்து எழுதி வச்சிருக்கார், அவன் கிறிஸ்தவனாக மாறினான், கிறிஸ்தவ பேருடன் ஒப்புதைத்தார் ஒப்புதைத்தார் அப்படின்னு போய் அந்த வரலாறு தான். என்ன ஒருத்த வரலாறு எழுதியிருக்கா, சங்கிலி மன்னன் தன்னுடைய நகை நண்பர்களோடும் செல்வத்தோடும் கடற்கரையிலே கப்பல் கைலாசிமாதம் தேய்வரை எட்டாம் நாள் சங்கிலி மன்னன், அதாவது 2000-3000 ஆண்டுகளாக தொழிற்சி அவங்க ஆட்சியிலே இருக்கிற உருதிலே இருக்கிற உயிரிலே இருக்கிற இரவே இன்றைக்கு வீழ்ந்த இந்த கதை நாள். அந்த வீழ்ச்சி நான்கு எழுச்சியாக மாறியது, பரணிகளுக்கு எழுச்சியாகும். பரணிகளுக்கு எழுச்சியாக மாறிய பின்பு பரணிகள் 75 ஆண்டுகளுக்கு முன்பு நாட்களுக்கு போன பின்பு நாங்கள் பரணிகளுக்கு வைகாசி மாதம் தேய்வரை 8ஆம் நாள் 9ஆம் நாள் 10ஆம் நாள் இப்படி பாருங்க. நான் சொல்றேன், வைகாசி மாதம் தேய்வரை 8ஆம் நாள் 9ஆம் நாள் 10ஆம் நாள் தான் 17, 18, 19 மாதம். இன்றைக்கு நாங்கள் சங்கிலியிலே நினைவு கூறும் பொழுது பிரபாகரனையும் அவரோடு முள்ளிவாய்க்காலில் இருந்தவர்களே இதுதான் எங்களுடைய நாள், எங்களுடைய மீட்சிக்குரிய நாள், எங்களுடைய வரலாற்றை குறிப்பதற்குரிய நாள், எங்களுடைய தேசிய இளமையை மீட்பது ஒரு பக்கம் இருக்கட்டும், பண்பாட்டை மீட்டெடுங்கள், இசையை மீட்டெடுங்கள், காலக்கணக்களை மீட்டெடுங்கள், இதுதான் இதே நல்லூரை இதுதான் இந்த நாளை இதற்காக இருக்கிறான் மீட்டெடுப்பதற்கு நினைவுதான் இந்த ராஜ்யங்கள் எதுவும் கூறியிருக்கிறேன். நான் தவறான செய்திகள் முடிவுகளை வரலாற்று செய்து சரியாக சொல்கிறேன். 1900 ஆங்கில தேதிப்படி 1619ஆம் ஆண்டு ஜூன் மாதம் 5ஆம் தேதி தங்கி இறங்கிட்டு பிடித்தாங்க. 2009ஆம் ஆண்டு மே மாதம் 18ஆம் தேதி தங்கியுடைய பிள்ளைகளை குறைத்துட்டாங்க. ரெண்டும் வைகாசி மாதம் தேய்களை எட்டாங்க. நீங்கள் பஞ்சாங்கங்களை போயிருப்பாங்க. இந்த நாள் தான் எங்களுடைய ஒரே ஒரு நிலை நாள் வரலாற்று வீட்டெடுப்பதற்குரிய நினைவு கூட வந்திருக்கும் அனைவருக்கும் எனது முதற்கண் வணக்கங்களை கூறிக்கொள்கின்றேன். கடந்த வருடம் ஏழை கல்வியம் யாழ்ப்பாண நாட்டின் பேரரசர் சங்கிலிய மகாராஜா பற்றி நான் பேசினேன். ஆகவே இந்த வருடம் அவர் நமக்கு விட்டு சென்ற பாதை தொடர்பாக பேசலாம் என்று எண்ணியுள்ளேன். எப்போதுமே வரலாற்று வெற்றி பெற்றவன் கைகளிலேயே இருக்கும். தோற்கடிக்கப்பட்டவனின் வரலாறும் அவன் வீரமும் அவன் பக்க நியாயங்களும் அதில் மறைக்கப்பட்டுவிடும் என்பது யுத்த நடவு. அதுபோலவே அவன் யாழ்ப்பாண நாட்டின் அரசன் என்றால் தங்களுடைய மகாராஜாவின் வரலாறையும் என்று பொய்களுடன் திருட்டு கூற முயற்சிக்கின்றனர். அவரை கொன்று தமிழரிடம் இருந்த யாழ்ப்பாண நாட்டை கழித்த போர்த்துக்கேய வாரிசுகள் என்று கூறி எம் நாட்டுக்குள் அடியெடுத்து வைத்த போர்த்துக்கேய வாரிய சரி திட்டம் தீட்டிய நரசனை போரில் கைது செய்தது மட்டுமில்லாமல் மதம் மாறக்கூடிய குறித்தியும் அவர்
அறிவில்லாதவர்களுக்கு வணக்கம். அறிவில் ஆளவர்களாக இருப்பவர்கள் அனைவருக்கும் வணக்கம். எழுச்சியின் திறவுகோளாக ஈழத்தமிழர்களுடைய எண்ணத்தின் நாற்றாங்காலாக வெளிப்புற்ற தமிழர் தாயகத்தினுடைய வீரனுக்கு அஞ்சலி, வெளிப்புற்ற தமிழர் தாயகத்தினுடைய வீரனுக்கு அஞ்சலி, அழிவில்லாத தமிழுக்கு வாழ்வு சேர்த்த அந்நிய படைகளை விரட்டிய தலைவனுக்கு அஞ்சலி, அந்நிய படைகளை விரட்டிய தலைவனுக்கு அஞ்சலி, எங்கள் யார் நாட்டினுடைய தலைவனுக்கு அஞ்சலி. நிறைவுக்கோர் நிலையமாக சங்கிலியன் நினைவுகள் வாழ, நெடுவதை தமிழாக சங்கிலியன் நினைவுகள் வாழி, துறைதரும் சோழியாக சங்கிலியன் நினைவுகள் தமிழ் வென்றமாக வாழி, உண்மையாம் ஈழத்தமிழர்களுடைய பண்பாட்டினுடைய காவலர்களை நாங்கள் நினைத்து மகிழ வாழி, மலையுள்ளவரையும் சங்கிலியனுடைய நாமம் வாழி வாழி வாழி, மாநிலம் போற்றுகின்ற தமிழர் மரபனாக தமிழை காவல் செய்கின்ற அந்த அந்நிய படையை நிகழ்த்தி அந்நியவனுக்கு பெருமை சேர்த்த தலைவனுக்கு நன்றி சொல்லி வாழ்த்தி உறவர்களின் நன்றி வணக்கம். பாரிய பழைய புராணங்கள் செயல்பாடுகள் எல்லாம் அழிக்கப்பட்டு கொண்டிருக்கின்றன. இந்த மண்ணில் இருந்து நாங்கள் அதுகளை பேணி பார்க்க பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு இனிவரும் சமுதாயங்களுக்கு தான் அது உறுப்பு. சங்கீத மன்றம் அங்கேயும் ஒரு சங்கீத சிலை வச்சு தரிசனம் தரிசனம் செய்கிறார்கள். மிகச் சிறப்பான அந்த நிகழ்வுகளில் நான் கலந்து கொள்கிறேன். உண்மையிலே அதை நான் பாராட்ட வேண்டும். இந்த பழைய ஆட்களுக்கு நினைவு கூறுகிறது. அமைப்பு அவரை வருடந்தோறும் சங்கிலியனை நினைத்து ஒரு இரங்கல் நிகழ்வு நடந்து கொண்டிருக்கிறது. அதை விட்டு நான் பாராட்ட வேண்டி இருக்கின்றது. இந்த ஏரியாவில் நல்லூர் கட்ட பெருமான் இருக்கிறார். இதெல்லாம் ஒரு விரகாசமான இடம் என்றுதான் நான் சொல்ல. இந்த தண்ணியில இருந்து பார்த்தாலே நல்லூர் முருகன்ற சட்ட தீபம் அப்படியே ஒளி விளக்கா இருக்கு. அப்புறம் 5 மணிக்கு 4:30 போட்டு 5 மணி போட்டு பார்த்தேன். அந்த விளக்கு இந்த சந்தி வரையும் கிராது. அதப்ப இங்கே அந்த சங்கிலியன் நன்னன் இருக்கிறான் என்றால்தான் நிலைநாட்டப்படுகிறது. ஆன முறையில் அவை வருடந்தோறும் நிகழ் இந்த நிகழ்வை நினைத்துவிடும் என்று சொல்லி சிவசேனா அமைப்புக்கும் நான் இந்த வாய்ப்பை தந்ததற்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.
நிகழ்வாக மங்கள விளக்கேற்றி பூசையினை எங்களுடைய அடியாள் அவர்கள் செய்து போகுமாறு கேட்டுக்கொண்டிருந்தோம். இப்பொழுது இந்த மங்கள விளக்கினை பரவம்பிலோ சத்தியானந்தம் ஐயா அவர்களும் அவர்களுடன் இணைந்து திரு மோகன் ஐயா அவர்களும் இந்த மங்கள விளக்கினை ஏற்றுமாறு கேட்டுக்கொள்கின்றேன். மாறன் மாறன் தூக்கணும் நீங்க மாறன்.